மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்க்கு பக்கத்தில் மன்னடின்ற ஒரு ஏரியா இருக்குது. அதில் அங்கப்பன் நாயகன் ஸ்ட்ரீட், அதில் நம்ம வீட்டு சாப்பாடுன்னு ஒரு மெஸ் ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரி உணவுகள்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து வீட்லேயே மசாலாலாம் அரைச்சி அந்த வீட்டில் ஏதாவது விசேஷ காரியங்கள் வந்து செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி டிஷ் நான்வெஜ், அந்த குழம்புகள் வறுவல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஃப்ரைடே அண்ட் வந்து சண்டே, வெள்ளி ஞாயிறு இந்த ரெண்டு நாளில் வந்து நெய் சோறு புளிச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவல் தால்ச்சா, நம்ம சென்னையில் வந்து அதுக்கு தால்ச்சான்னு சொல்லுவோம், அவங்க வந்து புளிச்சாருன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெஷல். ஸோ அதுக்காகவே நான் வந்து சாப்பிட்றதுக்கு 35 கிலோமீட்டர் தாண்டி ஆட்டோவில் நம்ம மேனேஜரும் தௌஃபிக் பாய் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்து வயிறு காலியாக போட்டு வந்திருக்கேன், ஏன்னா இதே தான் பிளான், இனி போய் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. அதனால் போய்ட்டு வெளுத்து வாங்குவோம், வண்டி எடுங்கோ. நம்ம வீட்டு சமையல் வந்துருச்சு. நம்ம வீட்டு சமையல் வந்து ஒரு மெஸ் மாதிரி, ஹோட்டல் மாதிரி இருக்காது, ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இல்லை, அந்த கீரைஸும் புளிச்சார், அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. போர்டு இருக்குது, இங்கே ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிப்போம். பாய் வாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர். இவருடைய ஊர் அபிராமம். ஸோ அந்த ஊருக்காரங்க தான். அபிராமம்னாலே வந்து அங்கே வந்து அந்த குழம்புகள் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவர் சொல்லி தான் இந்த மெஸ் இருக்கிறது தெரிஞ்சுது, அதனால தான் வந்தேன். அதனால தான் நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. நிறைய சாப்பிட்ணுன்னா கடைசியில் தான் தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு சும்மா தொண்டையை மட்டும் லைட்டாக நினச்சிக்கணும், ட்ரையாக இருந்தாலும் சரியாக போகாது. ஃபஸ்ட்டு கேசரி வெங்காய பச்சரி வந்துருக்கு. பசி கேசரி சாப்பிட்டுட்டு இருக்கு. நெய் சோறு வந்து ஜீரா சம்பா ரைஸில் நெய் சோறு, சிக்கன் கிரேவி ஊர் சைடில் செய்கிற மாதிரியே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி நல்லி போட்டு தால்ச்சா பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் ஊற்றி அடின்னு சொல்லி. நம்ம ஊரில் வந்து இது தால்ச்சா, அவங்க ஊர் சைடு வந்து இது புளிச்சாருன்னு சொல்லுவாங்க. பீஃப் சுக்கா, சிக்கன் 65, கேசரி, வெங்காய பச்சடி, மாங்காவுருக்கா. இதை தவிர்த்து இங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சிக்கன் கறி இருக்குது, தலைக்கறி இருக்குது, போட்டி இருக்குது, பாயா இருக்குது, அது இதுன்னு இருக்குது. எல்லாமே சாப்பிட முடியுமா? என்ன தான் காலையிலேருந்து பட்டினியாக இருந்தாலும் நிறைய சாப்பிட முடியாது, அதனால் இதை மட்டும் சாப்பிடும். டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட கம்ஃபர்ட் டேபிள் கரெக்டாக இங்கே நெஞ்சிக்கிட்ட வர மாதிரி போட்டு கீழே உட்காந்துருவோம். ஃபோனு பர்ஸு எல்லாமே எடுத்து ஓர வச்சுட்டு கிட்ட வந்து ரெடியாகும். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நெய் சோறு. பூசணிக்காய் தான், சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்னு பார்த்தேன். இந்த சாப்பாடை போட்டு புளிச்சாரை போட்டு பெசைறது கூட வாயு ஊறிட்டே இருந்தது. பீஃப் சுக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி சாப்பிடுங்க. ரெண்டு பேர் போய் வாயில் மிக்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த பீஃப் சின்ன சின்ன பீஸாக போட்டோன்னே நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா அருமையாக இருக்கும். நல்லி இருக்கு, நல்லியோடு கொடுத்தாங்க கறி, நல்லி முதல் இருக்கும், மட்டும்தான் நல்ல சாஃப்ட். அவுச்சம் முட்டை பெப்பர் போட்டு 65 இருக்குது. அதோட புளிச்சாறு போட்டு நெய் சோறு சாப்பிடும்போது பீஃப் சுக்கா தொட்டு கூட சூப்பராக இருந்தது காம்பினேஷன். இப்போ வந்து மட்டன் குருமா போட்டு சாப்பிட்டேன். மட்டன் நல்ல சாஃப்ட்டு, நல்லி பார்க்கும்போது தெரியும் நல்லியை நல்ல அந்த இளம் ஆடு மாதிரி தான் இருக்குங்க. இளம் ஆட்டில் இந்த இடத்த நல்லி கறி இங்கே பாருங்கள், ஈஸியாக பிச்சோனே வருது. இந்த குருமா போட்டு சாப்பிடும்போது, மட்டன் குருமா போட்டு சாப்பிடும்போது சிக்கன் 65 கொடுக்குறாங்க. ஸோ அது கூட வச்சு சாப்பிடுவோம். மாங்காய் ஊறுகாய்,
மட்டன் உண்மையாகவே வேறு லெவல், நல்ல டேஸ்ட் மட்டன் கிரேவி. இந்த மெண்டு சாப்பிட்றதுக்கு சிரமமே இல்லை, கஷ்டமே இல்லை, சூப்பராக. இதுதான் பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லை. மசாலாலாம் வந்து வீட்லேயே அரைச்சி போடுறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒவ்வொரு சைடு சாப்பாடு நடுவில் ஆனியன் ரைத்து வச்சு சாப்பிடுவோம். ஓ, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, கீ ரைஸ். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருந்துருக்கு போது பாருங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல எல்லாமே நல்லாயிருக்கு. மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெங்காய பச்சடி குறிப்பிட்ட நல்லாயிருக்குங்க. நல்லா தயிர்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஊருக்காகவும் வீட்லேயே செஞ்சுருக்காங்க போல இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாங்காய்லாம் துருவி சின்ன சின்ன துருவி போட்டுருங்க. எல்லாமே சூப்பர் பாய், உங்களுக்கு சரியான இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க. தேங்க்யூ. நான் கூட உங்கள்கிட்ட ரொம்ப கேரண்டியாக சொல்லும் போது யோசித்தேன், நம்ம ஊர் சாப்பாடு நம்ம நல்லாயிருக்குன்னு சொல்லுவான், அவருக்கு டேஸ்ட்டு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு நம்மளை போட்டு நையை பிடிச்சிருவாருன்னு நினச்சிட்டே வந்தேன். சரி, எப்படி இருக்கு சாப்பாடு? நம்ம ஊர்ல தரமான சாப்பாடு. சிக்கன் போட்டுட்டீங்களா? அவ்வளோதானா? ஒரு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அதனால தான் சொல்லுது. இந்த வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் தான் வச்சுக்கூடாது. பாருங்க, நான் வந்து மூணாவது ரவுண்டு இன்னும் முடிக்கவே இல்லை, அது கூட தட்டையை காலி பண்ணிட்டாரு, தட்டு ஃபுல்லாக தொடச்சுட்டு. நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம்னு, ஃபுட் ரிவ்யூ பண்ணல, ஃபுட் எக்ஸ்போவில் நம்ம வந்து ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே மட்டும் தான் போகும். கேஸ் நீங்கள் இந்த சைடு வரீங்க, நீங்கள் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாமே உங்களுக்கு டக்குன்னு தோணும். நம்ம ஃபுட் ஏரியாவில் பார்த்தோமே அந்த ஒரு மெஸ்ஸு சொல்லியிருந்தாங்க, அங்கே போய் ட்ரை பண்ணணும்னு வருவீங்க. அதுக்கு மட்டும்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையாக இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து எல்லாமே வீட்டில் அரைச்ச மாதிரி தான் இருக்கும், வெளியில் ஹோட்டலில் வாங்கின மாதிரியே தெரியல. இன்க்ளூட் 65 உட்பட எல்லா மசாலாவும் வந்து வீட்டில் தான் அரைச்சிருக்காங்க. இது வேகலை, இது வெந்திருக்கு, இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அரிசி அரிசியாக இருக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. தரமான சாப்பாடு, நல்ல ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி இருக்குது இந்த திருப்தி, எப்படி இருக்குன்னா வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு பாய் திருப்தி. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே வந்து நல்ல ஒரு உணவு கிடைக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஹோட்டலில் இது ஃபேமஸ்ஸு, வெளியே எங்கேயும் கிடைக்காது, அந்த மாதிரி உள்ள எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் தெரியட்டும், நல்ல ஒரு டிஷ் வந்து மறைஞ்சிருக்கக்கூடாது, நிறைய பேர் பார்வைக்கு போகணும், அவங்கள வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணணும். இந்த ஓரத்தில் கடிச்சோன்னா இது வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கொஞ்சம் கூட உள்ளே இல்லை. இன்றைக்கி லன்ச்சில் வந்து இந்த மெஸ்ஸில் சூப்பரான சாப்பாடு கிடச்சிது. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65, பீஃப் சுக்கா இதெல்லாம் சாப்பிட்டோம். அது இல்லாமல் நிறைய ஃபுட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அது வந்து இந்த மெஸ்ஸோட ஓனருக்கு வாயாலேயே கேட்போம். என் பேர் வந்து பஷீர் அகமது, இந்த ஹோட்டலோட பேர் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து அபிராமனால அபிராம மெஸ்ஸுன்னு நான் வச்சிருக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டலுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பொருள் வந்து அஜினமோட சேர்க்க மாட்டேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த ரசாயனம் அந்த கெமிக்கலை ஆட் பண்ண மாட்டேன். இது எதுக்காக நான் செய்ய மாட்டேன் அப்படின்றனா, நான் இதை வந்து ஊர்லேருந்து வந்து தங்கியிருக்கிற பசங்க, அந்த காலேஜ் பசங்க இவங்களாம் வந்து நம்மகிட்ட மாசு சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றனால இந்த நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியும் வந்து இந்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு வந்து தனி உலையோ தனி இதுவோ எதுவுமே கிடையாது, என்ன மீதி இருக்கோ அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டேன்றது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், ஓகேங்களா? அது போக எனக்கு வந்து நான் மாச சாப்பாடு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மாச சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 times வந்து 3600 அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து என்னென்னா அந்த மற்ற ஹோட்டலுக்கும் எனக்குள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், சப்போஸ் இந்த அதாவது நீங்கள் 1st ஒன்றாந்தேதி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாட்டாலும் அவங்க பே பண்ணியே ஆகும். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்கள் ஒரு 3 ஊருக்கு போகிறீங்க, 4 ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 4 சாப்பிடணும் அடுத்த மாதம் நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ வந்து 1st டு 1st வாங்குற காசு 4th 5th வாங்கி வாங்கிக்க வேண்டியது. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த சிட்டிங் வச்சுருக்கீங்கல்ல, கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் வந்து மேலே உட்காந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. இப்போ இது உட்காந்துனால ஏதோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட ஃபீலிங் இருந்தது, நிறைய சாப்பிட முடிஞ்சது. அதே மாதிரி உங்கள்கிட்ட டிஷ் எல்லாமே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது. அதாவது நான் வந்து என்ன பண்ணேன், மசாலா வந்து வெளியில் வாங்கவே மாட்டேன். சரி சரி, இந்த கடைகளில் விற்கிற மசாலா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னால் என்ன ஆட் பண்ணுவாங்க என்ன பண்ணால் நமக்கு தெரியாது,
அதனால நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். முழுக்க முழுக்க மசாலா வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த இதில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு வந்துட்டீங்க நெய் நெய்ச்சோருக்கு வந்துருக்கீங்க, இன்ஷால்லாம் உங்களால் முடிஞ்சால் நடுவில் ஒரு நாளே வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுடைய ரசம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய ரசம்லாம் வந்து வீட்டில் வைக்கிற ரசம், அந்த ரசப்பொடி வாங்கிலாம் கலக்க மாட்டோம். பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இடிச்சு தான் ரசம் வைப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கற்று தருவீங்களா மசாலா? மசாலா வந்து நாங்கள் கற்று தர மாதிரி ஐடியாவில் இல்லை. சரி பாய், இப்போ நான் சாப்பிட்டது ஒரு நாலு அஞ்சு ஐட்டம் தான் சாப்பிட்டுருக்கோம். அதை தவிர்த்து நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, நான் பார்த்தேன். அதை நிறைய ஐட்டம் நான் வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், எவ்வளோ சாப்பிட முடியாது. ஆனால் அந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி பார்க்கும்போது எனக்கு ஒயர் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. அதுவும் அப்புறம் அந்த என்னது புளிச்சார், நம்ம வந்து சென்னையில் தால்ச்சா சொல்லுவோம், நானும் வச்சுருக்கேன், நம்ம வீட்டிலலாம் வைப்பாங்க. ஸோ இது வந்து புளிச்சாருன்னு நேம் வச்சுருக்கீங்க, தால்ச்சாக்கு வந்து புளிச்சார் வச்சுருக்காரு. நல்லா, இது டிஃப்ரெண்டாக இருந்தது. எங்கள் ஊர் ஸ்டைலில் பேர் புளிச்சாருன்றது, இங்கே வந்து அதை தால்ச்சான் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டீங்க, நானும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டேன், தால்ச்சான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நீங்கள் தால்ச்சா தான் சொல்லுவீங்களா? இப்போ நான் சாப்பிட்டல கீ ரைஸ், அது தால்ச்சா, அதான் புளிச்சார். அப்புறம் ஒரு மட்டன் கிரேவி வச்சுக்கணும், அதுதான் கல்யாணத்துக்காமே உங்கள் ஊரில். ஆமாம், அதுதான் கல்யாணத்துக்கு பிரியாணி. அதாவது எங்கள் ஊரில் அதுக்கு பேர் சொல்லுவாங்க துண்டு கறி சோறுன்னு சொல்லுவாங்க. ஓகே, துண்டு கறினா கறியை வச்சு அதுக்கு மேலே கிரேவி கொடுத்து அதுக்கு மேலே சாப்பாடு போட்டு தால்ச்சா ஊற்றி கொடுத்துருவாங்க, அதே பற்றி சாப்பிட்டுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அது எல்லாமே நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். ஆமாம், அந்த கம்பெனி அபிராமம் ஊரில் கல்யாணம் நடக்கிற ஒரு டிஷ்ஷர் அவர் சாப்பிட்டேன், அந்த மட்டன் கிரேவி அண்டு தால்ச்சா கீ ரைஸ். மட்டன் வந்து பீஃபும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாய். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவீங்க? அதாவது என்னை பொறுத்தவரைக்கும், என் கடையை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் நான் அன்னன்னைக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நான் வச்சிக்கவே மாட்டேன். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு காலையில் நான் போய் எந்திரிச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். மார்னிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து அன்னன்னைக்கு போடுறத அன்னன்னைக்கே முடிச்சிருவேன். நைட்டில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆமாம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அதை கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம், அப்படி இல்லைனா வேலை செய்கிறவங்க இந்த பாத்திரங்கள் வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற கறியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எடுத்துட்டு அவங்க வீடு கொடுத்து விட்டுருவோம். இப்போ இந்த செட்டப் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் வீடு இதுவே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வருஷம் வீடு மாதிரி, 100 இல்லை ஒரு 70-80 வருஷம் வீடு மாதிரி இருக்க போய் மேலே தூணுங்கள்லாம் வந்து அந்த கட்டது. ஆமாம், பழைய காலத்து வீடு இது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தா பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டு கிட்ட பேர் நமக்கு கொஞ்சம் கஸ்டமர் கிடச்சிட்டாங்க. கிடச்சி அவங்க என்ன சொன்னாங்க, உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நமக்கு அதுவும் செட்டப் மாற்றிட்டீங்க, செட்டப்பை மாற்றிட்டு எல்லாரையும் உள்ள வர வச்சு சாப்பிட வச்சு. ரொம்ப சந்தோஷம் பாய். இப்போ இது பார்த்தீங்கன்னா வீடே வந்து ஹோட்டல் மாதிரி ஆகிட்டாங்க. இங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு 50 வருஷம் பேக் வந்து ஒரு ஒரு வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே நேரத்தில் பிரதர் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. இங்கே ரீசனபிளான ப்ரைஸ் ஏன் இருக்குது அப்படின்னா, இவங்க குடும்பத்துலேயே எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு 8 பேர்கிட்ட. ஸோ வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது, இன்னொன்று மசாலா வெளியிலேருந்து வாங்குற வேலை கிடையாது, இவங்களே அரைச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அண்ட் வெரி குட் குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் ஆல்சோ, எல்லாமே சூப்பர். இங்கே வர்றவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வேலை செய்கிறவங்களும் இங்கே நியர் இருந்தீங்கன்னா, இந்த ப்ராட்வே இந்த சென்ட்ரல் நியராக இருந்தீங்கன்னா மாச சாப்பாடு இங்கே கிடைக்குது. 3600 ரூபான்றது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த சைடு வந்தால் நான் இனிமேட்டில் இந்த மிஸ்ஸே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வருவேன் பிரதர். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கூட வந்துடலாம். ரொம்ப திருப்தியான சாப்பாடு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.